அனைவருக்கும் வணக்கம். இந்த சுமங்கலி பூஜை, இதை சுவாசினி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிம்பிளாக செய்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப விமர்சையாக செய்கிறவரும் இருக்காங்க, வருடத்திற்கு ஒரு முறை செய்பவர்களும் உண்டு. இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கல்யாணம் விசேஷங்கள், வளைகாப்பு, சீமந்தம் இந்த மாதிரி வரும்பொழுது சுமங்கலி பூஜைகள் செய்வதுண்டு. முதல்ல எதற்காக இந்த சுமங்கலி பூஜைகள் செய்கிறோம்? வீட்டில் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தலைமுறைகளில் இறந்தவர்கள் இருக்கிறாங்க. அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம், ஆடி அமாவாசைக்கு ஸ்பெஷலாக பண்ணுறோம், மாலை அமாவாசை ஸ்பெஷலாக பண்ணுறோம், மாகாலய பட்சம் இதெல்லாமே பண்ணுறோம். ஆனால் குறிப்பிட்டு நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக இறந்து போனவர்களை தெய்வமாக வணங்குவது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இது ஆண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கும் உண்டு, பட் நம்ம அதை வழக்கத்தில் வந்து கொண்டு வரல. ஆனால் பெண்கள் சுமங்கலியாக இருந்தால் அவர்கள் வீட்டிற்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அனைவரினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த சுமங்கலி பூஜை எதற்காக செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நமக்கு சுபங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி ஜோதிடர்கள்ட்ட நிறைய பேர் குறைகளை சொல்லுவது என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகலை, கல்யாணமான உடனே டைவர்ஸ் ஆகிடுது, குழந்தை பிறக்கலை, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனால் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம்னா நம்மளுடைய பாரம்பரியங்களை நம்ம செய்யாமல் விட்டு போனது தான். புதுசாக நம்ம எதுவுமே ஆரம்பித்து ஒரு விஷயம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. செய்து வந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்தாலே நம்ம குடும்பங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும். இதில் நம்ம விட்டு போன விஷயங்கள் என்னென்னா, இந்த சுமங்கலி பூஜைகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா நிறைய பேர் இது எங்களுக்கு வழக்கமே இல்லைங்கனே. உங்களுக்கு வழக்கம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சுமங்கலிகளை நாம் ஒரு நாள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தனிப்பட்டு ஒரு பூஜையை செய்கிறது தான். சரி, இந்த பூஜையை செய்வதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் அந்த சுமங்கலிகளை நாம் அவ்வப்போது நினைத்து ஒரு பூஜையை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி யோகங்கள் அதிகரிக்கும். நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம்ல, செவ்வாதோஷம் இருக்குது, இந்த செவ்வாதோஷம் இருக்கிறதுனால மாங்கல்ய பலம் குறைவாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சுமங்கலி பூஜையெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வரக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு இந்த தார தோஷம்னு சொல்லுவோம். இந்த தார தோஷம்னா மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கிறது, காலத்தில் கல்யாணம் ஆகாமல் போகலாம், காலத்தில் இதுங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போகலாம். ஸோ இந்த சந்ததி விருத்தி எல்லாமே வந்து குறைந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை செய்யாமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, செலவு செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஐயோ, இது நம்ம வாங்கணுமா, சாரி வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணுமா? ஏன், நம்ம எத்தனையோ அனாவசிய செலவுகள் செய்கிறோம் இல்லையா? அதில் வருடத்தில் ஒரு முறை நம்மளுடைய செலவுகளை குறைத்து கொண்டு சுமங்கலிகளுக்காக நம்ம செலவு செய்கிறதுல எந்த விதத்துலேயும் நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். முதல்ல எல்லா விஷயத்தையுமே நம்ம பைசாவுக்கு கணக்கு பார்க்கறது இல்லை, அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து செலவுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்த்தோன்னா புண்ணியங்கள் நமக்கு வந்து சேராது. இதெல்லாம் வந்து நம்ம குடும்பங்கள் நன்றாக இருக்கணும்னு நம்ம நினச்சி செய்கிறது. இப்போ அன்னைக்கு காலகட்டங்களில் காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய சில விஷயங்களை, சில சடங்குகளை எப்படியாக இருந்தாலும் தம் கட்டி செஞ்சாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம நிறைய படிக்க ஆரம்பித்து, நிறைய வெளி உலகம் போயெல்லாம் பார்க்க ஆரம்பித்து, இதெல்லாம் எதுக்காக செய்யணும்னு சொல்லி நாமளாக நம்மளை விட்டது தான். இன்றைக்கி நம்ம தலைமுறைகள் கஷ்டப்படுறதுனால் நம்ம பாரம்பரியத்தை விட்டு போனதை அந்த விஷயங்கள்னால தான் நம்ம இன்றைக்கி வந்து வருங்கால சந்ததிகள் கஷ்டப்படுறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு சுமங்கலிகளுக்கு கூப்பிட்டு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதுல நீங்கள் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்கிறத நல்லா செய்யுங்க. நீங்கள் 10 சுமங்கலியை கூப்பிடணுங்கிறது இல்லை. இந்த சுமங்கலி பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு செய்தாலே போதுமானது. இது உங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, உறவுகளே இல்லாமல் நம்ம இருக்கோம். அத்தை, மாமா, மாமி இவங்கெல்லாம் யாரும் வரதில்லை, ஏன்னா சண்டை போட்டு பேசுறதில்ல. அப்போ எப்படி நம்ம வீட்டு பெண்களை நம்ம வெள்ளிக்கிழமையில் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னா நம்ம பேசாமல் இருக்கும்போது அவங்கள எப்படி கூப்பிட்றது? இந்த மாதிரியான நிறைய ஈகோ பிரச்சனை, சண்டை, பசங்களுக்கு வந்து அத்தைகிட்ட பேசாத, மாமாட்ட பேசாத, உறவே வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். ரத்த சொந்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் உங்கள் ரத்த வம்சம் விருத்தி ஆகும். இப்போ இதெல்லாம் அதனால தானே அந்த காலத்தில் வச்சுருக்குறாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன், இன்றைக்கி வந்து நான் எல்லாமே, நமக்கு எல்லாருமே சமம் அப்படிங்கிறது விவாதங்களுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, நம்ம சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சந்ததிகள் நன்றாக இருக்கும். அதனால் சுமங்கலி பூஜைகள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பிறந்த பெண்களை கூப்பிட்டு கொடுங்க.
நான் அவங்க எங்கள் நாத்தனார்கிட்ட பேச மாட்டேன், அவள் சரியில்லை, அவள் கோச்சுப்பா அப்படின்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அதுக்கு பாதிப்பு வரும். எந்த அளவுக்கு நம்ம உறவுகளை கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு உறவுகள் சந்ததிகள் நமக்கு நிறைய விருத்தியாகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு ரத்த சொந்த பெண்களுக்கு கூப்பிட்டு தான் வெத்தலை பாக்கு கொடுக்கணும், சுமங்கலி பூஜைகளுக்கு செய்யணும். இந்த சுமங்கலி பூஜைகள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். இது செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், என்றைக்கு வேணாலும் செய்யலாம். என்ன அன்னைக்கு மரண யோகம் இருக்கக்கூடாது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மரண யோகம் இல்லாத ஒரு நாளில் ஒரு சுமங்கலியை நீங்கள் அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுத்து மனையில் உட்காந்து வச்சு அவங்களுக்கு நீங்கள் அந்த சாரியை கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அக்ஷத பூவெல்லாம் அவங்கள்ட்ருந்து நம்ம ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு அந்த புடவையை அவங்கள உடுத்திக்க சொல்லுங்கள். அவங்க புடவை உடுத்தின்னு உட்காந்து சாப்பிடணும். அப்படி அவங்க உட்காந்து அந்த ஆகாரத்தை நன்றாக சாப்பிட்ட பின்பு உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த உணவை வந்து அருந்த வேண்டும். அவங்களுக்கு வந்து மங்களகரமான பொருட்கள், அந்த புடவையை நீங்கள் வச்சு கொடுக்கும்பொழுது வெத்தலை பாக்கு மட்டை தேங்காய் வைத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ வளையல், சீப்பு, கண்ணாடி, பொட்டு, மை, மருதாணி இது எல்லாமே கொடுங்க. இது எல்லாமே மங்கள பொருட்கள், அந்த தாம்பூலத்தில் நிறைஞ்சிருக்கணும். அண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் நாத்தனார் பிடிக்காமல் கூட இருக்கலாம், பட் அன்றைய நாளில் அவங்க உங்களை நாத்தனாராக நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் வம்சத்தில் ஒரு நல்ல பெரிய சுமங்கலி அவங்க வீட்டுக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க அம்பாளினுடைய ஒரு சொரூபமாகத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால் சுமங்கலி பூஜைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை கூப்பிட்டுக்கிறது, உங்களுக்கு வேண்டாதவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல், இதெல்லாம் அந்த பசங்களுக்கு ஈகோ இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சாங்க. பட் நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சுமங்கலி பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு கன்னி பெண்ணுக்கும் உட்காத்தி வச்சு, அது ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு குழந்தையாக இருக்கணும். அந்த கன்னி பெண்ணுக்கும் நம்ம சாப்பாடு போட்டு அவங்களுக்கும் வஸ்திர தானம் செய்து அன்னதானம் செய்து அவங்கள்டருந்து நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் சுமங்கலி யோகங்கள் அதிகமாகும், ஐஸ்வர்யங்கள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளை போற்றக்கூடிய ஒரு வைபவமாக நம்ம முன்னோர்கள் அதை வைத்தார்கள். அதனால் பெண்களுக்கு எவ்வளோ நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேலாம் கொண்டாடுறோம், பட் நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வருடத்திற்கு ஒரு முறை வீட்டில் சுமங்கலி பூஜைகளை இந்த மாதிரி செய்தார்கள். அதை நாமும் தொடர்ந்து செய்வோம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஒரு நல்ல சுமங்கலி யோகத்தை நம்ம உருவாக்கி கொடுப்போம்.